இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது வேர்ல்ட் கப் லாஸ்ட்டுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா கேப்டனா ப்ளே பண்ண போறது மட்டும் இல்லாம கோலி கே எல் ராகுல் ரோஹித் சர்மானு மூணு சீனியர் பிளேயர்ஸும் ஒன்னா ப்ளே பண்ண போறாங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்ல ருத்ராஜ் அண்ட் இஷான் கிஷன் ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க ஆனா பிங்கர் இன்ஜுரி காரணமா ருத்ராஜ் ரூல் அவுட் ஆகிட்டு அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அபிமன்யு ஈஸ்வரனை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கூடவே இஷான் கிஷனும் மனசோர்வு காரணமா இந்த சீரீஸ்ல இருந்து விலக்கிக்க போறதா சொல்லியிருந்தாரு பிசிசிஐயும் அவரோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக கேஎஸ் எஸ் பரத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா பீச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்க ஸோ அதனால் டீம் இந்தியாவில் ஜெடேஜா டாஸ்மின் ரெண்டு பேரும் ஒன்னாக பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ண வைக்கிறது டவுட்டுன்னு தான் சொல்லணும் இந்தியா பிளேயிங் லெவலில் ஒரு ஸ்பின்னர் நாலு ஃபாஸ்ட் போலர் காம்பினேஷன்ல போக போகிறாங்களா இல்ல மூணு ஃபாஸ்ட் போலர் ரெண்டு ஸ்பின்னர் ஆப்ஷனுக்கு போக போகிறாங்களான்னு மெயிட் பண்ணி தான் அதே போல் இந்த டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கும் பிகாஸ் ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் லாஸ்க்கு அப்புறம் மன ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாரு என்னடா இது இவ்ளோ கஷ்டப்பட்டு ஃபைனல் மேட்ச் வரை வந்துட்டு லாஸ்ட் கோட்டை விட்டோம்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாரு வேர்ல்ட் கப்ல பட்ட அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இப்ப இந்த டெஸ்ட் சீரிஸ் ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்தா அது மிகப்பெரிய சம்பவமா இருக்கும் இந்தியா இதனால் வர சவுத் ஆப்பிரிக்காவோட ஹோம் சாயில் போய் டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணதே இல்லை இப்போ நடக்க போகிற சீரிஸை வின் பண்ணால் கண்டிப்பா ரோஹித் சர்மாவோட பேர் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில பல வருஷத்துக்கு நின்று பேசும் இந்த மேட்ச்ல அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேரையும் பிளே பண்ண வைக்கிறதுனாலதா இல்லை நாலு பாஸ்போலர்ஸோட பிளே பண்ண போறதுனாலதா மொத்தத்தில் ரோஹித் சர்மா கேப்டன்சில இந்தியா அந்த சீரிஸை வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமலில் சொல்லிட்டு போங்க